ட்ரீம் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தேங்காய் நம்மளுக்கு இந்த வெட்டுக்கு கிடச்சிருக்கு. இந்த வெட்டுக்கு கொஞ்சம் குறைவான தேங்காய் தான் கிடச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. தேங்காய் வெட்டினவரே கேட்டார் என்னப்பா குறைவாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு நம்மளுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ட்ரீம் பாய்ஸ் என்னடா இது சின்ன பொண்ணு மாதிரி உட்காந்து தேங்காய் தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? நண்பர்களே தான் தேங்காய் கழிக்கிறாங்க பாருங்கள். விவசாயிகிட்டேருந்து வெட்டி எடுத்த தேங்காயை அவங்க நேரடியாக எடுத்துன்னு போக மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த காய் தேவையோ அந்த காய் தான் பார்த்தீங்கன்னா தேங்காயே தேர்ந்தெடுத்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே விளைவிச்ச பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக உருண்டியாக இருக்கிற தேங்காய் தான் எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா தண்ணியாக எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி இலங்காய் எடுக்க மாட்டாங்க, கொப்பரைக்காய் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன காய் எடுக்க மாட்டாங்க, கோணக்காய் எடுக்க மாட்டாங்க. இது மாதிரி தரம் பார்த்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற தேங்காயிலும் முன்னாடி லாபக்காயின்னு ஒன்று போடுவாங்க, ரெண்டு காய் லாபக்காய். அதுவும் பத்தாவது நூற்றுக்கு பத்து காய் சூட்டுக்காயின்னு கழிப்பாங்க. அதாவது நூற்றுக்கு பத்து காய்ங்க, 500 காய் போயிடுச்சுன்னா 50 காய் எடுத்துடுவாங்க, 450 தான் கணக்கு வரும். அப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு சில தேங்காய் எடுத்துகிட்டு போகிறோம் வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தேங்காய் எடுத்துகிட்டு கழிச்சுடுற தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கு ரெண்டு காய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ரெண்டு காய் போட நாலு காய் எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள் நண்பர்களே, இன்றைய விவசாயினோட நிலைமை இதுதான். நம்ம இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு விளைவிச்சாலும் அதுலேயும் வியாபாரிகள் லாபத்தை தான் உற்று நோக்கங்களே தவிர நம்மளுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை யாரும் பார்க்குறதில்ல. பாருங்கள் தேங்காய் கழிச்சு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஒரு சிறு வீடியோ, ஏதோ என்னால் முடிஞ்சது. இவ்வளோ தேங்காய் வெட்டி என்றாங்களே எவ்வளோதான் விலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வெட்டி அவங்களே எடுத்துக்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தா வெறும் 6 ரூபாய்ங்க, ஒரு தேங்காய் 6 ரூபாங்க. அவ்வளோதாங்க நம்மக்கிட்ட எடுக்கிற இன்றைய ரேட்டு, 6 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க.